Enter the following illustration 5, see illustration 5. Enter the following transaction in return inward book of Mahesh and textile. Mahesh, a textile dealer. 2017, April 6, returned by Sangar 30 shirts, each costing rupees 150 due to inferior quality. அப்போ ரிட்டன் பண்ணது யார்? சங்கர். எத்தனை ஷர்ட் ரிட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்னா 30 ஷர்ட்ஸ் ரிட்டன் பண்ணியிருக்காரு. ஈச் காஸ்டிங் அப்படின்னா 30 ஷர்ட்ஸும் 250 கிடையாது, 30 ஒரு ஷர்ட்டோட விலை 150, அப்போ 30 ஷர்ட்ஸை அவர் ரிட்டன் பண்ணியிருக்கார். ஓகே. தென் அமர் டாக் டெய்லர்ஸ் ரிட்டர்ன்ட் 10 ஷீட் டி ஷர்ட்ஸ் ஈச் காஸ்டிங் ருபீஸ் 100 ஆன் அக்கௌண்ட் ஆஃப் பீயிங் நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் தயர் ஆர்டர். ஸோ அவர் அனுப்பின ஆர்டர் படி அந்த குட்ஸ் இல்லாதனால அமர் ட்ரேடர்ஸ் என்ன டெய்லர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா குட்ஸை ரிட்டன் பண்ணிட்டாங்க. பிரேமா ஸ்டோர்ஸ் ரிட்டர்ன்ட் 12 சல்வார் செட்ஸ் ஈச் காஸ்டிங் ருபீஸ் 200 பீயிங் நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ஆர்டர். ஸோ அவர் பிரேமா ஸ்டோர்ஸும் என்ன பண்ணிக்காங்கன்னா குட்ஸை ரிட்டன் பண்ணிக்காங்க. எத்தனை குட்ஸை? 12 சல்வார் செட்டு ஈச் காஸ்டிங் 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு சே மூணுமே. ஆக்சுவலாக வந்து மகேஷ் வந்து ஒரு டெக்ஸ்டைல் டீலர். அப்போ அவருக்கு ரிட்டன் ஆன எல்லாமே குட்ஸுமே ஷர்ட்டு. அப்போ அவர் டெக்ஸ்டைல் என்ன வச்சுருப்பார்? ஷர்ட்டு, சுடிதாரு, சல்வா செட்னு வச்சுருப்பார் இல்லையா? அப்போ அந்த குட்ஸ் ரிட்டன் ஆச்சுன்னா நம்ம சேல்ஸ் ரிட்டன் புக்கில் என்டர் பண்ணலாம். சப்போஸ் ஏதாவது ஒரு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்னிச்சர் விற்றுருக்காரு, அது ரொம்ப ரிட்டன் ஆகிருக்கு, ரொம்ப டேமேஜ் ஆச்சு, ரிட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணக்கூடாது, சேல்ஸ் ரிட்டனாக கன்சிடர் பண்ணக்கூடாது. பிகாஸ் திஸ் இஸ் அசட், ரிட்டன் ஆஃப் அசட். ஸோ அதை சேல்ஸ் ரிட்டன் புக்கில் என்டர் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நவ் யூ சி த சொல்யூஷன். இந்த புக்ஸ் ஆஃப் மகேஷ் சேல்ஸ் ரிட்டன் புக் ஃபஸ்ட்டு டேட் போட்டுக்கணும், 2017 ஏப்ரல் 6 சங்கர்னு போட்டு. கிரெடிட் சேல்ஸ் குட்ஸ் ரிட்டர்ன்டு பை சங்கர் ரிட்டன் பண்ணியிருக்காரு, அமர் ரிட்டன் பண்ணியிருக்காங்க, பிரேமா ஸ்டோர்ஸ் ரிட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ சங்கர் வந்து எத்தனைனா 30 ஷர்ட்ஸு, ஒரு ஷர்ட் அடவில் 150 அப்படின்னா டோட்டலாக 4500 ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. ரிமார்க்ஸ் காலத்தில் டியூ டு இன்ஃபீரியர் குவாலிட்டி அப்படின்னு இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிடணும், எழுதிடணும். அதை ரிமார்க்ஸ் அங்கே எழுதிடணும். தென் அமர் ட்ரேடர்ஸும் அதே மாதிரி 10 டி ஷர்ட்ஸு 100, டோட்டலாக 10 × 100 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எவ்வளோ வருது? 1000 வருது. ஸோ 1000 நம்ம போட்டாச்சு. ஸோ நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ஆர்டர் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, ரீசன் கொடுத்தாங்க, ரிட்டன் பண்ணதுக்கு ரீசன் கொடுத்தாங்க. நவ் வி ஹவ் டு என்டர் த ரீசன் இந்த ரிமார்க்ஸ் காலத்தில் என்டர் பண்ணணும். அடுத்து பிரேமா ஸ்டோர்ஸ் வந்து அவங்க 12 செட்ஸு 200 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 12 செட்ஸும் எத்தனை ரூபாய்க்குனா 200 ருபீஸ், பெர் செட்டு வந்து 200. அப்போ 12 செட்ஸ் அப்படின்னும் போது 2400 என்ன பண்ணியிருக்காங்க, ரிட்டன் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டலாக ஹவு மச் ரிட்டர்ன்னா 7900. அப்போ 7900 குட்ஸ் வந்து ரிட்டன் ஆயிருக்கு. அந்த 7900 ரிட்டன் பண்ணது யார் யார் அப்படின்னா சங்கர், அமர் அண்டு பிரேமா ஸ்டோர்ஸ். இப்போ வி ஹாவ் டு ப்ரிப்பேர் த டெட்டார் அக்கௌண்ட், ப்ரிப்பேர் த லெட்ஜர் அக்கௌண்ட் ஃபார் சங்கர், அமர் அண்டு பிரேமா ஸ்டோர்ஸ். ஸோ அந்த மூணு டெட்டாருக்கும் நம்ம தனியாக அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், அது போஸ்டிங், லெட்ஜர் போஸ்டிங். அதே நேரம் டோட்டல் சேல்ஸ் 7900 டோட்டல் சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ இதுக்கு நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் தனியாக கிரியேட் பண்ணணும், லெட்ஜர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இஃப் த ஆஸ் த லெட்ஜர் போஸ்டிங் மீன்ஸ் இ கிரியேட் லெட்ஜர் அக்கௌண்ட். சப்போஸ் ரைட் ஏ சேல்ஸ் ரிட்டன் புக் அப்படி கொடுத்தானா ரிட்டன் புக்கை மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இஃப் தே ஆஸ்கிங் த கொஸ்டின் மீன்ஸ் யூ கேன் ரைட் த ரிட்டன் அக்கௌண்ட். பட் இன் திஸ் சம்ஸ் தேர் ஆஸ்கிங் த ப்ரிப்பேர் நெசர் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் கேட்டதுனால நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். கீழே லாஸ்ட்டில் டோட்டலில் சேல்ஸ் ரிட்டன் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு போட்டுட்டு, ஏன் சேல்ஸ் ரிட்டன் அக்கௌண்ட் அக்கௌண்ட் டெட்டார் ஞாபகம் இருக்கா? சேல்ஸ் அக்கௌண்ட் எப்போ எங்கே போடுவோன்னு சொன்னேன், சேல்ஸ் அக்கௌண்ட் எங்கே போடுவோம்? சேல்ஸ் அக்கௌண்ட்னா சேல்ஸ் எப்பயுமே எங்கே வரும்? கிரெடிட்டில் வரும். சேல்ஸ் ரிட்டன் பண்ணுறப்ப எங்கே வந்துடும்? டெபிட்டில் போட்டுறணும். அப்போ சேல்ஸ் ரிட்டன் அக்கௌண்ட் டெபிட்டில் போட்டு நம்ம என்ன பண்ணோம், 7900 நம்ம இங்கே போட்டுறோம். அப்போ சேல்ஸ் ரிட்டன் அக்கௌண்ட் எங்கே காமிக்குது? டெபிட்டில் காமி. அப்போ நம்மளும் எங்கே வந்துடணும்? டெபிட் சைடில் வந்தாச்சு. ரைட், சேல்ஸ் ரிட்டனில் சேல்ஸ் ரிட்டன் எழுதலாமா எழுதக்கூடாது? சேல்ஸ் ரிட்டன் பண்ணது பூரா யார்? சங்கர், அமர் எல்லாருமே டெட்டாஸ். அப்போ அதனால் டோட்டல் அமௌண்ட்டை தான் எழுதுறோம். அப்போ டோட்டல் டெட்டாஸையும் ஒவ்வொரு பேராக எழுதுறதுக்கு போல டோட்டல் அமௌண்ட்டை நம்ம எழுதுறோம். அப்போ 200 டெட்டாஸ் போட்டு 7900 நம்ம போட்டுறோம். அடுத்து வி ஹாவ் டு ப்ரிப்பேர் த அக்கௌண்ட்ஸ் ஃபார் சங்கர், அமர் அண்ட் பிரேமா ஸ்டோர்ஸ். இப்போ சங்கருக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறோம், சங்கருக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். சங்கருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப சங்கர் எங்கே வருது ரிட்டன் பண்ணுறப்ப? ஏற்கனவே சொன்னோம் சங்கர் ரிட்டன் பண்ணிட்டான். அப்போ ரிட்டன் பண்ணால் என்ன, வாட் இஸ் த ஜேர்னல் என்ட்ரி? ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெட்டார் டு சங்கர் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவோம். அப்போ சங்கர் அக்கௌண்ட் எங்கே இருக்குது? கிரெடிட்டில் இருக்குது. அப்போ நம்மளும் எங்கே வந்துடணும்? கிரெடிட் சைடில் வந்துடும். சி சங்கரில் கிரெடிட் சைடில் வந்தாச்சு 4500.
ஸோ சங்கருக்கு நேரம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? சங்கருக்கு நேரம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? 4500. அப்போ நம்மளும் இங்கே என்ன போடணும்? 4500 போட்டுறோம். சங்கர் வந்து கிரெடிட்டில் இருக்கிறனால நம்மளும் எங்கே போடுறோம்? கிரெடிட் சைடில் போடுறோம். பட் சங்கர் அக்கௌண்ட்லேயே சங்கர்னு என்ட்ரு பண்ண முடியாது. ஏன்னா சங்கருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் சார். சங்கர் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு, சாரி, நம்ம பிஸ்னஸ்க்கு அவர் ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அதனால் பை சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு போடும். அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் டெட்டாஸை எழுதணும். ஒவ்வொரு டெட்டாஸ் அக்கௌண்ட்லையும் நம்ம என்ன பண்ணணும்? சேல்ஸ் ரிட்டர்ன் ரீசன் எழுதணும். சங்கர் அக்கௌண்ட்டை ஏன் கிரெடிட் பண்ணுறோம்னா பிகாஸ் ஹீ ரிட்டர்ன் பண்ணதுனால. ஏன் அமர் டெய்லர் கிரெடிட் பண்ணுறோம்னா பிகாஸ் ஹீ ரிட்டர்ன் த குட்ஸ், 1000 goods ரிட்டர்ன் பண்ணிட்டான். ஏன் பிரேமா ஸ்டோர்ஸை கிரெடிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டோம்னா பிகாஸ் ஹீ ரிட்டர்ன் த குட்ஸ், 2400 அமௌண்ட் வந்து அவன் என்ன மதிப்புள்ள பொருளை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ அதனால் ஓகே. அப்போ டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் வந்துருச்சுன்னா அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் எங்கே வந்துடும்? டெபிட்டில் வந்துடும். சி ஆல் தி டெட்டாஸ் அக்கௌண்ட். ஆ சரி, அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் ஃபுல்லாக